வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா சுவையான பாதாம் பால் பொடி வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீட்லயே நம்ம செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் வெல்கம் டு ராபி சமையல் இன்னைக்கு வந்து ராபி சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோனா பாதாம் பொடி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாதாம் மில்க் வந்து நம்ம ஹர்ட் வெளியில சாப்பிடுவோம் சூடாவும் சாப்பிடலாம் இது வந்து கூலாவும் சாப்பிடலாம் இப்போ மழை காலங்கிறதுனால நம்ம இது ஹாட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும் வாங்க பாதாம் பொடி எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து 200 கிராம் சக்கரை எடுத்துர்க்கேன் நீங்க இந்த சக்கரை போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லனா நாட்டு சக்கரை போட்டாலும் போட்டுக்கலாம் நான் இந்த சக்கரை தான் எடுத்துர்க்கேன் பாதாம் பருப்பு 100 கிராம் எடுத்துர்க்கேன் அப்புறம் மஞ்சள் பொடி வந்து 25 கிராம் எடுத்துர்க்கேன் அப்புறம் பிஸ்தா பருப்பும் முந்திரி பருப்பும் நான் வந்து 10 கிராம் எடுத்துர்க்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைனா போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து ஒரு 15 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் அதுமே நீங்க வாசனை பிடிக்கல அப்படினா கம்மியா போட்டுக்கலாம் நான் வந்து 15 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் இவ்வளவுதான் வாங்க எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் இப்போ பாதாம் போட்டாச்சு பாதாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது எதுக்கு வறுக்கறோம்னா நம்ம அந்த ஈரத்தன்மை போறதுக்காக தான் நம்ம வறுக்கறோம் நம்ம பாதாம்லயே பிஸ்தாவையும் போட்டுக்கலாம் அப்புறம் முந்திரியும் போட்டுக்கலாம் ஏலக்காயும் நான் அதிலே போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அந்த ஈரத்தன்மை போற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா இப்போ இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்ததெல்லாம் ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அப்போ வந்து நல்லா மிக்ஸியை வந்து ஈரம் இல்லாத கழுவி காய வச்சு வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம சீனியை போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் அது வந்து கடையில் வாங்கலைனானே வீட்டில் செஞ்ச மஞ்சள் தூள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் மஞ்சள் தூள் செஞ்சு ரெடி பண்ணுங்க கடையில் விற்கிறதெல்லாம் வந்து கெமிக்கல் கலந்துருக்கும் இதில் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது மஞ்சத்தூளில் எவ்வளோக்கெவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குதோ கடையில் வாங்குறதுல அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கு கெடுதல் இருக்குது வீட்டிலேயே நம்ம வாங்கி மஞ்சளை காய வச்சு அரைச்சிக்கலாம் மஞ்சத்தூளையும் இதில் போட்டுடுறேன் அப்புறம் ஏலக்காய் வறுத்ததை தனியாக எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பொடிச்சு வச்சு இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தா மூணுத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைக்க தேவையில்ல கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா வாயில் கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாதாம் பொடி சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம கடையில் வாங்கி அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அதில் ப்ரெசர்வேட்டிவ் எல்லாம் கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க வீணாகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இது நம்ம வீட்டில் 4-5 பொருள் வச்சு நம்மள சூப்பராக பாதாம் பொடி தயார் பண்ணியாச்சு இதை எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பாதாம் பொடி வந்து தயாராகிடுச்சு நம்ம இதுமாரி ஒரு கிளாஸ் பாட்டிலையோ எதுலேயோ வந்து பாட்டிலில் நல்லா ஈரமில்லாத பாட்டிலில் கண்டெய்னரில் நம்ம இதுமாரி பாதாம் பொடியை ஏர்டெட் கண்டரில் இதுமாரி போட்டு ஸ்கோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதுமாரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம இப்போ பாலில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதில் 2 ஸ்பூன் பாதாம் பொடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு சூடான பால் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இந்த பாதாம் பீஸ்லாம் குட்டி குட்டி பீசஸ்ஸாக அங்கங்கேயும் மிதந்துட்டு பாதாம் பால் வந்து ரொம்ப சுவையான பாதாம் பால் நம்ம வீட்டிலே தயார் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் இது நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.